हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नाम पाकपोव पार्कल असिंग मंजल नाई वेलिया इो सी वर्कल वाला अन्नको नम अलग वे का आना ते मोशन उपाणी पान तंजल करे पड़ी असिंग का कुपापी पल मंजल नसिंग का सिगरेट निकोटी नीले पार्कल मेल और मंजल करे पड़ते उड़ मंजल नुख्य कारण पेनामल बलवीन मेलियादानल पड़ल नोड़ पूसम तड़क पड़ प्रच्ने अलग इत पड़ अगटपोदान वायल पल्व प्रच्ने சரி பற்களை வெண்மையாக்குவதால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து விடுமா நிச்சயம் இது ஒரு தற்காலிக தீர்வாக தான் இருக்கும் மேலும் 6 மாதத்திற்கு ஒரு முறை பற்களை சுத்தம் செய்ய பல் மருத்துவரிடம் செல்வதுடன் புகைப்பிடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் புகைப்பிடிப்பது தான் குறுகிய காலத்தில் பற்களை மஞ்சள் நிறம் ஆக்குகிறது மற்றும் கடுமையான பல பல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது நீங்கள் ஒரு பல் மருத்துவரிடம் சென்று பற்களை சுத்தம் செய்ய நினைத்தால் அதற்கு பதிலாக வீட்டில் உள்ள சில பொருட்களை மஞ்சள் கரையை போக்க முயற்சிக்கலாம் இப்போது பற்களில் உள்ள மஞ்சள் கரையை போக்க உதவும் சில வழிகளை பார்க்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவில் ப்ளீச்சிங் பண்புகள் உள்ளன அதோடு இந்த பொருள்தான் டூத் பேஸ்டில் முக்கிய பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது இத்தகைய பேக்கிங் சோடாவை கொண்டு நேரடியாக பற்களை துலக்கும் போது பற்களில் உள்ள மஞ்சள் கறைகள் நீங்குவதோடு வாயில் உள்ள பாக்டீரியாக்களின் உற்பத்தியும் தடுக்கப்படும் அதற்கு பற்களை துலக்கும் போது டூத் பேஸ்ட் மீது சிறிது பேக்கிங் சோடா சேர்த்து பற்களை துலக்க வேண்டும் ஹைட்ரஜன் பெராக்சைடு வாயில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்கும் ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் பொருளாக கருதப்படுகிறது மேலும் தற்போது பெரும்பாலான டூத் பேஸ்டில் ஹைட்ரஜன் பெராக்சைடு உள்ளது மற்றும் இது பற்களை வெண்மையாக்குவதற்கும் மற்றும் பிற நன்மைகளுக்கும் உதவுகிறது வேணுமானால் இதை நீங்கள் மவுத் வாஷாக பயன்படுத்தலாம் ஆயில் ஃபுல்லிங் வாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதோடு உடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை நீக்குவதாக செயல்படுகிறது இதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் காலையில் எழுந்ததும் வாயில் நல்லெண்ணெய் ஊற்றி 15 முதல் 20 நிமிடம் மஞ்சள் கரைகள் குறைந்து பற்கள் வெண்மையாக காட்சியளிக்கும் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளை நீர் சேர்த்து பேஸ்ட் செய்ய வேண்டும் பின் டூத் பேஸ்டை கொண்டு அந்த பேஸ்ட் பயன்படுத்தி 2 நிமிடம் பற்களை துலக்க வேண்டும் இதனால் மஞ்சளில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்களில் உள்ள கரைகளை நீக்கி வெண்மையாக்கும் எலுமிச்சை சாறு மற்றும் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் எலுமிச்சை சாற்றில் சிறிது பேக்கிங் சோடா சேர்த்து மெல்லிய பேஸ்ட் தயாரித்து கொள்ள வேண்டும் பின் டூத் பேஸ்ட் கொண்டு அந்த பேஸ்டை பயன்படுத்தி பற்களை துலக்க வேண்டும் அடுத்தது ஆப்பிள் சிடர் வினிகரை நீரில் சரிசம அளவில் கலந்து வாயில் ஊற்றி 2 நிமிடம் வைத்து கொப்பளித்து துப்ப வேண்டும் அதன் பின் ஆப்பிள் சிடர் வினிகரில் நனைத்த பிரஷால் சிறிது நேரம் பற்களை துலக்க வேண்டும் இப்படி அடிக்கடி செய்து வந்தால் பற்களில் உள்ள மஞ்சள் கரைகளை நீக்கி விரைவில் வெள்ளையாகும் உப்பு மற்றும் பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் உப்பு மற்றும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை எடுத்துக்கொண்டு நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் டூத் பேஸ்ட் பயன்படுத்தி தயாரித்து வைத்துள்ள பேஸ்ட் தொட்டு பற்களை 2 நிமிடம் துலக்க வேண்டும் அடுத்தது பால் பவுடர் மற்றும் டூத் பேஸ்ட் பால் பவுடரை டூத் பேஸ்டில் கலந்து டூத் பிரஷ் கொண்டு பற்களை மென்மையாக 2 நிமிடம் துலக்க வேண்டும் பின் நீரால் வாயை கொப்பளிக்க வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு 2 முறை செய்து வந்தால் பற்களில் உள்ள கறைகள் நீங்குவதோடு பால் பவுடரில் உள்ள கால்சியம் பற்களுக்கு கிடைத்து பற்கள் பளிச்சென்று இருக்கும் எலுமிச்சை ஜூஸ் மற்றும் நீர் எலுமிச்சை ஜூஸில் சிறிது நீர் சேர்த்து கலந்து அந்நீரை வாயில் ஊற்றி 2 நிமிடம் கொப்பளித்து துப்ப வேண்டும் இதனால் பற்கள் வலிமையாக இருப்பதோடு வாயில் உள்ள பாக்டீரியாக்களும் அழிக்கப்படும் ஆரஞ்சு தோல் நற்பதமான ஆரஞ்சு தோலின் உட்பகுதியை கொண்டு பற்களை தேய்க்க வேண்டும் இதனால் ஆரஞ்சு பழத்தில் உள்ள அசிட்டிக் அமிலம் பற்களில் உள்ள கரைகளை போக்கி வெண்மையாக்கும் அதோடு அடிக்கடி இவ்வாறு செய்தால் வாயில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிந்து வாய் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் முக்கியமாக ஆரஞ்சு தோல் கொண்டு பற்களை தேய்த்த பின் 5 நிமிடங்கள் கழித்து தான் பிரஷ் செய்ய வேண்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ